மலை ஏற ஆரம்பித்தாச்சு. மலை ஏற ஆரம்பிக்கும் போதே மலை அடிவாரத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எங்ககிட்ட இந்த பாட்டிலை மேலேயே தூக்கி போட்டுட்டு வந்துடாமல் கையோட கீழே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. இந்த மலை ஏறும்போது நாங்கள் நிறைய வித்தியாசமான பூச்சிகளை பார்த்தோம். அதில் இதுவும் ஒன்று. ரொம்ப கடுமையான மலை ஏற்றதுக்கப்புறம் குடிநீர்னு ஒரு பாறையில் எழுதியிருந்தாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். அது ஏதோ கோயிலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பிள்ளையார் கோவில். பிள்ளையார் கோவிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன பாறை மாரி தான் தெரிஞ்சது. கிட்ட வர வர தான் அது ஒரு பெரிய மலைன்றதே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. வசதியாக பிடிச்சிக்கிட்டு ஏறதுக்கு கம்பி அடித்து வச்சுருந்தாங்க. அது ஏன்னு போக போக தான் எங்களுக்கு புரிஞ்சது.
கம்பிகள்லாம் இல்லைன்னா இந்த பாறை மேலே ஏறி இருக்க முடியுமானே தெரியல. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல, ஏன்னா ரொம்ப செங்குத்தான பாறை இது. இந்த கம்பிகளை பிடிச்சிக்கிட்டு இந்த பாறை மேலே ஏற ஆரம்பித்த உடனே ரெண்டரை மணி நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்த மலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். அந்தளவுக்கு இந்த பாறை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இதில் சில கம்பிகள் துரு பிடிச்சி உடஞ்சி போயிருக்கு. அதை கவனமாக பார்த்து பிடிச்சி ஏறுங்க. கடைசி ஏற்றம், இதை ஏறிட்டால் மலை உச்சிக்கு போயிடலாம். ஆலையே தள்ளுற அளவுக்கு காற்று அவ்வளோ பலமாக அடிக்குது. நாங்கள் இருந்து கிளம்புறோம்.